மணிக்கு வாங்கினேன்னு சொன்னார். மனுஷன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நான் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர்கிட்டே சொன்னேன், நான் ஒரு 7 மணிக்கு புறப்படுறேன் சார்னு. பட் 7:30 விட்டார். அப்புறம் பார்த்தா டிராஃபிக்லாம் தாண்டி வரணுமே, அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் முதல்ல என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, ஏன்னா நான் எப்பவும் யாருமே வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு முதல்ல எடுத்த உடனே சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி சினிமா உலகத்துக்கு நடிக்கிறதுன்னா ஒரு ஆள் யாருன்னா கமல்ஹாசன் தான். அந்த கமல்ஹாசனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டவுன்னு என்னுடைய பாலிய நண்பர், மனசு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாம், தந்தை நடிகர் எம்ஆர் அவர்கள், அவருடைய சார்பாக எப்படியாவது அவர் சீக்கிரமாக வெளியே குணமாக வரணும், ஏன்னா கொரோனான்னு சொன்னாங்க, சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொரோனான்னு போகிறவன் கரெக்டாக வரானான்னு தெரியலையே, அதுதான் ஒரு தொல்லையாக இருக்குது. ஏன்னா நல்ல கலைஞன், அற்புதமான கலைஞன், அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த படம் வந்து அவர் சொன்னார், முதல் தடவை கூப்பிட்டாரு, 2வது தடவை கூப்பிட்டாரு, 3வது தடவை கூப்பிட்டாரு. உண்மையிலேயே நான் இதில் செய்யலாமா வேணாமான்னு நினச்சி தான் கூப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ப்ளூ செட்டு மரணம் பற்றி கவலை இல்லை. ஏன்னா நமக்கு இல்லாத எதிர்ப்பா இவருக்கு இருக்க போகுது இல்லை. நாங்கள்லாம் எங்கள் அப்பா வந்து நடந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரியும், அது முடிச்சுட்டு நானும் திமுகலாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அதை விட பெஸ்ட் என்னென்னா, எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்தோன்னு முதல்ல எடுத்தோன்னு அந்த தோட்டத்துக்கு தான் போனார். அதனால் நாங்கள் அப்படியே வளர்ந்தவங்க, அந்த பயம்லாம் இல்லை எனக்கு. என்னென்னா இந்த 3 நாள் ஒர்க்கு 2 நாள் ஒர்க்குன்னு சினிமாக்காரங்க என்னென்னா ஏமாத்திடுவாங்க. எப்படின்னா ஒரு 2 நாள் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 9 to 6 சொன்னேன் நான், 9 to 6 தானே உங்களுக்கு முடிப்போம்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஆனால் ஒரு 3 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பணம் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் பார்க்குறது நான் அந்த 2 நாள் 1 நாள் ஒர்க்கே பண்ணுறதில்ல, வேணாண்டா சாமி. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க, நான் வந்து வெள்ளையான, நான் வந்தேன்னா இப்படி இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் வருவேன். ஏன்னா விக்கு வைக்கணும் கேரக்டருக்கு. அப்போ இவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் அப்படியே ஒரிஜினலாக வாங்க, எல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்படியே ஒரிஜினலாக வந்தால் நல்லாயிருக்கும், ஒரிஜினல்னால் எல்லாருமே ஒரிஜினலாக பண்ணால் நல்லாயிருக்குமியா அப்படின்னு நான் என்னுடைய ஐடியாவை சொன்னேன் அவர்கிட்ட. அது கூட அவர் சொல்லியிருப்பார், அது ஏன்னா யாருமே எடுக்க மாட்டுறாங்க, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த ரேப் சீன் ஒன்று எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்களாம் நடிக்கும் போது. இப்போ இல்லை நல்ல வேலை, முதல்ல ரேப் சீன் போது தம் கட்டிட்டு ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் செஞ்ச மாதிரியே கையை காலம் ஆட்டி 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 சாகணும், செத்தே போயிடுவோம், எங்களுக்கு வேர்க்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படி செஞ்சே முட்டு அப்படி செஞ்சே முட்டி சேர்த்து போச்சுன்னு பாருங்க, அதுக்காக சொல்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு இது என்னையா இது எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்கிறீங்கன்னு. இந்த சீன் டைலாக் சொன்னார் பாருங்கள், சில கரெக்ஷன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, நிச்சயமாக எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ருத்ரதண்டத்தில் கூட நான் சின்ன கரெக்ஷன் கொடுத்தேன், மோகன் கூட சொல்லியிருப்பார். அந்த கரெக்ஷன் வந்து எல்லாரையும் அக்செப்டபிள் ஆகிடுச்சு. அது செய்யாமல் இருந்திருந்தால் தான் தொல்லை. ஏன்னா இப்போலேருந்து எதை எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இல்லை? எல்லாமே ஒரு படம் எடுக்கிறதுனா பல விஷயத்தை மிந்தி வந்து பணம் வேணுங்க, லொக்கேஷன் வேணும், எடுக்கணும், ரிலீஸ் டேட் வேணும், அப்படி இருப்பான். இப்போ அப்படி இல்லை, தியேட்டர் வேணும், அதுக்கப்புறமா வந்து பணம் வேணும், இதெல்லாம் இருக்குது. பழைய பேலன்ஸும் இருக்குது, இந்த புது பேலன்ஸ் வந்து தியேட்டர் வேணும், அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜனங்க ஒத்துக்குவானா இல்லையா, இல்லை அவங்க திட்டுவானிலாம் இல்லையா, இல்லை எந்த வாட்ஸ்அப்பில் எவனை திட்டுறான்னு தெரியலையே, படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு. நீ மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க மரன், இந்த படம் வந்து ஓடும். ஏன் ஓடும்னு சொல்கிறேன்னா, கான்ட்ரவர்ஷியல் படம் தான் இப்போ ஓடிக்கிட்டுருக்கு எல்லாமே. ஏதோ பார், அச்சுன்னு தும்பினாலும் ஒரு படத்து பேரை தான் கேட்குறான். அன்றைக்கி நான் அப்படி வந்துட்டு போனேன், நான் வந்தது ராஜவம்சம்னு படத்துக்கு. சார் இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நான் படமே பார்க்கலையான்னு சொல்லிட்டு போயிட்டேன். உடனே எல்லாருமே அந்த படத்தை, ஆனால் நான் சொன்னேன் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை மறந்துட போகிறாங்க. ஏன்னா ஒன்று வந்தால் ஒன்று மறந்துடுவோம்ல நிச்சயமாக, அதுக்கப்புறமா இன்னொரு படம் வரணும். ஆனால் எல்லாருமே இவர் விமர்சனத்தை பற்றி இப்போ கூட பேசணும்னு சொன்னாங்க,
இவ்வளோ தைரியத்தோடு எடுக்கிறோமே கொள்றோமே, நானும் நடிக்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே சப்ஜெக்ட் ஒன்றுமே தப்பு தப்பான சப்ஜெக்ட் இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். அது இப்போ இது நான் இந்த படத்தில் சொல்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் உடனே திரிஞ்சிட போகிறானா? அதுலேயே டைலாக் இருக்குது, மக்களுக்கு தலையில் அடித்து கையில் கருப்பட்டி கொடுத்தா நெகிட்டு போயிடுவான்டான்னு சொல்லுவாங்க. செருப்பால் அடிச்சுட்டு கருப்பட்டி கொடுத்தா நெகிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் நம்ம ஜனங்க என்ன கேட்டாலும் உடனே திரிஞ்சிட போகிறாங்களா? நான் இப்போ தான் அந்த படம் பார்த்தேன், பைரவான்னு ஒரு படம் பார்த்தேன், சகோதரர் விஜய் நடித்த படம். அதில் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. பெட்லேயே இல்லாத ஆளுங்களை வாடகைக்கு பிடிச்சி பார்த்து படுக்க வச்சுருக்காங்க. அதுவும் விஜய் மாதிரி ஆள் சொல்கிறாரு அந்த படத்தில். அது சொன்னதுனால ஏதாவது மாறுதல் இருக்கா? அதுக்கப்புறம் ரெண்டு காலேஜ் திறந்துட்டான், ரெண்டு காலேஜ் திறந்து எட்டு வாத்தியாரை வாடகைக்கு வச்சுருக்கான். இதுதான் நடக்கும் நாட்டில். உடனே திருந்திட்டோம்னா நம்ம எப்படி நல்லா இருக்கிறது? இந்த நாடு திருந்தணும்னா மக்களாக திருந்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா வசதி திருந்தவே மாட்டான்டான்னு தெரியும், ரொம்ப கஷ்டம். அதனால் மாறன் இப்போ சொன்ன கருத்து இருக்கு பாருங்க இந்த படத்தில், அற்புதமான விஷயம், யோசித்து பார்த்தா பிரமாதமான விஷயம். ஆனால் அதை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் மாறன் உன் படம் ஓடிவிடும். ஏன்னா இப்போ சொன்னாங்கல்ல, திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்காவது வந்து பார்ப்பாங்க என்ன. ஏன்னா இவர் ஏதோ விமர்சனத்தில் எல்லா படத்தையும் திட்டுறாருன்னு நினைக்கிறாங்க, திட்டவே இல்லை. சில பெரிய படங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணி இப்போ பிரச்சனையில் இருக்கிற ஒரு படத்தை கூட்டு பற்றி பேசும்போது கூட, அவர் நல்ல படம் பிரமாதமாக இருக்கிற படம் இருந்தாலும் சொன்னார் பாரு, நான் நிறுத்தி பார்த்துட்டே இருக்கேன் என்ன இருந்தாலும். அதில் சொல்கிறார் அது வந்து விருந்து வச்சு ஏன் மலத்தை வைக்கணும்னு கேட்குறார். அது கேள்வி கரெக்டு தானே, விருந்து வச்சு ஏன் மலத்தை வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. தேவையில்லாதது இதெல்லாம் நமக்கு என்ன, நடிக்கிறோம் நடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நான் தான் சொன்னேன் அந்த பற்றி, இந்த படத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது போலீஸை திட்டி பேசுகிறாங்கன்னு. அவரே மூணு படத்தில் சிங்கம் 1, 2, 3லேயே மூணுமே போலீஸ்காரன் நல்லவர்னு காட்டுறாரு. உடனே எல்லா போலீஸ்காரனும் நல்லவன் ஒத்துக்கிறோமா? அப்படி இல்லை, இது சினிமாங்க, பொழப்புங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி படம் பாருங்கள், தேட்டரோடு விட்டுட்டு வாடா நடிகனை, ஏன்டா வீடு வரைக்கும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அதனால் படத்தை பாருங்கள், அதோட ரசிங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. அதை விட்டுவிட்டு அதை வந்து தேட்டர் வரைக்கும் அப்படி இழுத்துக்கிட்டு வந்து, வீடு வரைக்கும் இழுத்துட்டு வந்து, இதில் இப்படி அது அப்படி இது அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் இதுக்கு எப்படியோ சென்சார் கிடச்சது மட்டும் கேட்டேன் நான், நான் உண்மையிலே கேட்டேன். ஏன்னா ஆன்டி இண்டியன் பேரே முதல்ல பிரச்சனையான ஒரு பேர். ஆன்டி இண்டியன் வச்சுட்டு நீ எப்படியோ படம் சென்சார் வாங்கினேன், 32 கட்டு கொடுத்துருவான். 32 கட்டும் கோர்ட்டில் இவர் வந்து வாதாடி, வக்கீல் இல்லாமல் வாதாடி ஜெயிச்ச ஒரு படம் இது.